A very good morning, students. And you are in the first class of this module. And I am your professor Panchanathan. So in this module, we will start with the heading called fold. ஏன் ஃபோல்டு அப்படின்னா ஃபோல்டு கொஞ்சம் ஈஸியான ஹெட்டிங். ஸோ ஒரு தடவை படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு அது ஈஸியாக புரிஞ்ச மாதிரி இருக்கும் ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜியில். அதனால் ஃபோல்டு ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ எப்பவும் போல் ஒரு ஹெட்டிங் ஆரம்பிக்கும் போது வாட் வை ஹவ் படிப்போம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் குவஸ்டின் வாட். ஸோ ஃபோல்டுனா என்ன அப்படின்னா, ஃபோல்ட் மே பி டிஃபைன் ஆஸ் அ கர்வ் ஆர் ஜிக்ஸாக் ஸ்ட்ரக்சர் ஷோன் பை எ ஸ்ட்ராட்டிஃபைட் ராக் பெட். So stratified rock beds, curved or zigzagged or irundhuchu appadina adha fold nu sollalam. So pudhuva stratified rock beds eppadi irukum appadina or bedded layer, bedded or layered a irukum laya, adhu eppa sir zigzag or fold a maarum appadina adhu evlo easy a maara mudiyadhu. So eppadi maarum appadina or external force theva adha bend pandrathukku. ஸோ ஒரு டெபாசிட் ஆகும்போது ஸ்ட்ராட்டிஃபைடாக இல்லை பெட்டடாக இருக்கிற ராக் ஃபார்மேஷன் உருவானதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது அந்த ஃபோர்ஸை தாங்க முடியாமல் வளைஞ்சு கொடுக்கறத ஃபோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் அடுத்த ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கோம், விச் வாஸ் ஒரிஜினல்லி ஹரிசாண்டல் ஃபோல்டு டியூ டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கண்டிப்பாக டெக்டானிக் ஃபோர்ஸாக தான் இருக்கும் இல்லையா. ஒரு பெரிய ராக் ஃபார்மேஷன் நடக்கணும் அப்படின்னா தனியாக இருக்குது, அது கூட நிறையா லேயர்ஸ் இருக்கும். ஸோ மொத்த லேயரும் அடக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் வேணும். அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் தரக்கூடிய ஒரே ஃபோர்ஸ் வந்து டெக்டானிக் ஃபோர்ஸ் தான். டெக்டானிக் ஃபோர்ஸ் இஸ் நட் இஸ் நத்திங் பட் அ பிளேட் மூமெண்ட், ரைட். அதில் ஞாபகம் இருக்கும். ஸோ அடுத்த க்வெஸ்டின், ஹவு டு ஸ்டடி எ ஃபோர்ஸ் அல்லது ஹவு அ ஃபோல்ட் இஸ் ஃபவுண்ட். அ ஃபோல்ட் அக்கர்ஸ் வென் ஒன் ஆர் அ ஸ்டாக் ஆஃப் originally flat and planar structure such as sedimentary rock will bend permanently, that is due to the tectonic force. So ஒரு stratified rock formation அப்படின்னா horizontal bed, ஒரு sedimentary basin, ஒரு river கொண்டு வந்து deposit பண்ணுற sediments எல்லாம் ஹரிசாண்டலாக அல்லது ஃப்ளாட்டாக டெபாசிட் ஆகும். டெபாசிட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா லிப்டிஃபிகேஷன் டயஜென்சிஸ் படிச்சுருக்கீங்க இல்லையா, நடந்து அது ஒரு ராக்காக ஃபார்ம் ஆகிடும். அந்த ஃபார்ம் ஆன ராக் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைனா அப்படியே இருக்கும். இன்கேஸ் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த ஃபோர்ஸை பொறுத்து மாறும். எப்படி சார் அப்படின்னா, வரக்கூடிய ஃபோர்ஸ் வெர்டிக்கல் ஃபோர்ஸாக இருந்துச்சுன்னா, அதாவது கீழேருந்து மேலேயோ அல்லது மேலேருந்து கீழேயோ, பொதுவாக மேலேருந்து கீழே பெரிய அளவில் ஃபோர்ஸஸ் கிடையாது, கிராவிட்டி மட்டும்தான். கீழேருந்து மேலே வருது, இதே லைக் ஒரு இன்ட்ரூஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த ஃபார்மேஷன் இன்க்ளைண்டாக மாறும். ஸோ இதனால தான் நம்ம பார்க்குற ஃபார்மேஷன்ஸ்க்கு ஸ்ட்ரைக்ஸ் அண்ட் டிப் இருக்கு இல்லையா. இல்லைனா பொதுவாக ஒரு ஹரிசாண்டல் ஃபார்மேஷனுக்கு ஸ்ட்ரைக் அண்ட் டிப் பார்க்கவே முடியாது. அது எப்போ இன்க்ளைண்டாக மாறுமோ அப்போ தான் அதுக்கு ஸ்ட்ரைக் அண்ட் டிப் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ ஒரு வெர்டிக்கல் ஃபார்மேஷன், ஒரு வெர்டிக்கல் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா அதில் ஸ்ட்ரைக் ஃபார்ம் ஆகும். இன்கேஸ் வரக்கூடிய டிஸ்டர்பன்ஸ் ஹரிசாண்டலாக இருந்துச்சுன்னா என்ன சார் ஆகும் அப்படின்னா, ஹரிசாண்டல் அப்படின்னா அதுலேயும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எப்படி, டுவர்ட்ஸ் ஈச் அதரா, அவே ஃப்ரம் ஈச் அதரா, இல்லை டிரான்ஸ்பாஸ் ஈச் அதரான். ஸோ இந்த மூணு கேஸுமே மூணு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரில் வரும். நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஹெட்டிங் வந்து ஃபோல்டு. ஸோ அது ஃபார்ம் ஆகக்கூடிய ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து த ஃபோர்ஸ் தட் ஆக்ட்ஸ் டுவர்ட்ஸ் ஈச் அதர். ஸோ ஒரு லேயர் ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆகிடுச்சு எங்கே, ஒரு செரிமெண்ட்ரி பேசினில் ரெண்டு பக்கத்துலேருந்தும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா என்ன பண்ண முடியும், அந்த பெட் நசுங்கும், அதை ஒன்றுக்கும் நகரும். ஸோ அது ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது, ஒன்று கீழே இல்லை மேலே தான் நகர முடியும், ஏன்னா ரெண்டு பக்கமும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இல்லையா. ஸோ இந்த மாதிரி நகர்றது தான் ஃபோல்டாக மாறும். ஸோ அப்படி உருவாகிறது தான் ஃபோல்டு. ஸோ ஹவு டஸ் இட் ஃபார்ம்ஸ் அப்படின்னா, ஒரு செரிமெண்ட்ரி பேசிங்கில் டெக்டானிக் ஃபோர்ஸ் ஆக்டிங் டுவோர்ட்ஸ் ஈச் அதராக இருக்கும்போது அது ஃபார்ம் ஆகும். அது எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னா, ரொம்ப கம்மியான ஃபோர்ஸாக இருந்தால் மைக்ரோஸ்கோப் பார்க்குற அளவுக்கு இருக்கும். இதுவே மிகப்பெரிய ஃபோர்ஸாக இருந்தால் பெரிய லெவலில் அவுட்ராகவே தெரியும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஹிமாலயாஸ் வந்து ஒரு ஃபோல்டு மவுண்டன், அது ஃபார்ம் ஆகிறது எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா டெக்சஸ் சீலேருந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ டெக்சஸ் சீல வந்து ரிவர்லாம் டெபாசிட் பண்ண செடிமெண்ட்ஸு ராக் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்தியன் பிளேட் மூவ்மெண்ட் டுவோர்ட்ஸ் நார்த் நார்த் ஈஸ்ட் மூவ் ஆகும்போது அந்த மொத்த செடிமெண்ட்ரி சீக்வன்ஸும் ஸ்க்வீஸ் ஆகி சென்டரில் இருக்க ராக் போர்ஷன் அப்படியே ஃபோல்ட் ஆகி மேலே வந்துச்சு. ஸோ அப்படி ஃபார்ம் ஆனது தான்
அப்படி ஃபார்ம் ஆனது தான் நம்ம ஹிமாலயன் மவுண்டெயின், அதுதான் ஃபோல்டு மவுண்டெயின் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அடுத்த குவஸ்டின், இது எதுக்கு சார் படிக்கிறோம், வை டு ஸ்டடி ஃபோல்ட், ஸோ வாட் அப்படின்னா என்னென்னு தெரியும், எப்படி ஃபார்ம் ஆச்சு ஹவு அதுவும் தெரியும். மூணாவது குவஸ்டின் வை, இது படித்து என்ன ஆக போகுது அப்படின்னா, இது எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் மெயினாக மூணு இண்டஸ்ட்ரியில் யூஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் வந்து மினரல் இண்டஸ்ட்ரி, எப்படி சார் யூஸ் இருக்குது அப்படின்னா, வெயின் இல்லது வேல்யூ மினரல் டெபாசிட்ஸ் ஃபோல்டில் தான் இருக்கும். ஏன், ஒரு ஃபோல்ட் அப்படின்னா அதில் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் ரீஜன் இருக்கும், மினிமம் ஸ்ட்ரெஸ் ரீஜன் இருக்கும். ஸோ ஒரு ராக் ஃபார்மேஷனில் ஒரு இடத்துல மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் ஆகும், ஒரு இடத்துல மினிமம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் பொறுத்து மினரல் மூவ்மெண்ட் மைக்ரேஷன் இருக்கும். எப்படி மைக்ரேட் ஆகும் அப்படின்னா, கிரவுண்ட் வாட்டர் மூவ் பண்ணி கொண்டு போகும். ஸோ எங்கே மினிமம் ஸ்ட்ரெஸ் இருக்கோ அங்கே கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும், எங்கே மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் இருக்கோ அங்கே எல்லாமே பிரிஞ்சு போவோம். ஸோ ஒரு ஃபோல்டர் ரீஜனில் பொதுவாக மினரல் டெபாசிட்ஸ் எதிர்பார்க்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமாக ஃபோல்டு படிக்கிற ஒன் ஆஃப் த ரீசன் வந்து ஆயில் இண்டஸ்ட்ரி தான். ஏன் அப்படின்னா, ஹைட்ரோ கார்பன் ட்ராப் ஆகிறது எல்லாமே பொதுவாக ஃபோல்டு ஃபால்ட் இந்த மாதிரி ஏரியாவில் தான். ஸோ ஃபோல்டு அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ப்ரைமரி இன்ட்ரெஸ்ட் இன் ஆயில் இண்டஸ்ட்ரி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபீல்டு, எப்படி சார் அப்படின்னா, இன்ஜினியரிங் ஃபீல்டில் ஒரு ஹரிசான்டல் ஃபார்மேஷன் மேலே எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் பெரிய லெவலில் பாதிப்பு வராது. ஓகே, அப்படின்னா மேல் ஓவராலாக எல்லா ஃபோர்ஸும், அதாவது பில்டிங்கோட மொத்த ஃபோர்ஸும் கீழே டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கும். ஆனால் ஒரு ஃபோல்டர் ரீஜனாக இருந்துச்சுன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மினரல் சொன்னோம் இல்லையா, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும், சில இடத்துல அதிகமாக இருக்கும் அது கம்மியாக இருக்கும். ஸோ இந்த இன்ஜினியரிங்லேயும் அதான் பிரச்சனை, ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுச்சுன்னா ப்ராப்பராக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது அந்த பில்டிங்க்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இஃப் நாட் டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராப்பர்லி தட் வில் பி இன் அ வெரி பிக் ரிஸ்க். ஸோ அதனால தான் ஃபோல்டு படிக்கிறது அவ்வளோ முக்கியம். ஸோ இது ரெண்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஃபோல்டோட டெஃபினேஷன் ஃபஸ்ட்டில் கொடுத்தாச்சு, எப்படி ஃபார்ம் ஆகும் செகண்ட் கொடுத்துருக்கோம், என்ன இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு அப்படிங்கிறத தேர்டு கொடுத்துருக்கோம். இதுக்கு அடுத்து பார்க்க போகிற ஹெட்டிங் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஃபோல்டு. ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அதில் பார்ட்ஸ் பிரிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அப்போ தான் நம்ம வந்து எந்த லொக்கேஷனில் இருக்கும்னு தெரியும். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஹைட்ரோ கார்பன் டெபாசிட் அப்படிங்கிறது ஆன்டிக்ளைனில் இருக்கும் மேலே போட்டிருந்தேன். ஸோ வாட் இஸ் அ ஆன்டிக்ளைன் அப்படின்னா, திஸ் இஸ் அ ஆன்டிக்ளைன். ஸோ இதில் எங்கே கான்சன்ட்ரேஷன் இருக்கும், இந்த ஜோனில் தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஏன் சார் இங்கே கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னா, இங்கேருந்து ரெண்டும் பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து லோ ப்ரெஷர் ஜோனாக இருக்க மாதிரி இருக்கும், இந்த ரெண்டுக்கும் ஹை ப்ரெஷராக இருக்கும். ஸோ எங்கே லோ ப்ரெஷர் இருக்கோ அங்கே தான் போய் எல்லாமே கான்சென்ட்ரேட் ஆகும் இல்லையா. ரைட், நம்ம ஒவ்வொரு பார்ட்ஸை பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னா, அது இருக்குது ஆன்டிக்ளைன், இன்க்ளைன், ரிம், ஆக்சியல் பிளேன், ஹிஞ்ச் அண்ட் பிளஞ்ச் ஆஃப் த ஃபோல்ட். வார்த்தைகள் பார்க்க வேணா வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட் ஹெட்டிங் ஆன்டிக்ளைன். வாட் இஸ் ஆன்டிக்ளைன்? A upfold where the limb dips away from each other. So, ஒரு அப்ஃபோல்டு ஆன்டிக்ளைன் சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கும், லிம்ஸ் டிப் அவே ஃப்ரம் ஈச் அதர். லிம்ஸ்னா என்ன சார் அப்படின்னா, மூணாவது போட்டிருக்கோம், ஸ்லோப்பிங் சைட் ஆஃப் அ ஃபோல்ட் ஃப்ரம் க்ரஸ்ட் டு ட்ரஃப் இஸ் கால்ட் லிம். ஸோ இது ஒரு க்ரஸ்ட்னு வச்சுப்போம், இதுக்கு அடுத்து ஒரு ட்ரஃப் வரும். ஸோ இங்கேருந்து இங்கே எந்த ஒரு வேரியேஷனும் இல்லாமல் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் லிம்ப். அப்போ ஒரு ஆன்டிக்ளைனில் லிம்ஸ் எப்படி இருக்கும், டிப் அவே ஃப்ரம் ஈச் அதர், அதாவது இது சென்டர் போர்ஷன், இங்கேருந்து விலகி போகிற மாதிரி இருக்க ரெண்டு பக்கமும், இது ஒரு லிம்ப் இது ஒரு லிம்ப். ஸோ ரெண்டு விலகி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆன்டிக்ளைன். ஸோ வாட் இஸ் ஆன்டிக்ளைன் கேட்டால், இட் இஸ் அ அப் ஃபோல்ட் வேர் த லிம்ஸ் டிப் அவே ஃப்ரம் ஈச் அதர் அப்படின்னு சொன்னால் போதும். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, க்ரஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சின்க்ளைன். வாட் இஸ் அ சின்க்ளைன்? இதோ இருக்கா, ஸோ இது ஒரு க்ரஸ்ட் அல்லது ஆன்டிக்ளைன் அப்படின்னா இது ஒரு சின்க்ளைன். ஸோ ஒரு கம்ப்ளீட் ஃபோல்டு அப்படின்னா அதில் ஆன்டிக்ளைன் அண்ட் சின்க்ளைன் இருந்தால் தான் அது கம்ப்ளீட் ஃபோல்டு, இதெல்லாம் சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் அது ஃபோல்டுன்னு தெரியும். ஸோ ஒரு ஆன்டிக்ளைனை பொறுத்த வரைக்கும் லிம்ஸ் வந்து டிப்பிங் அவேன்னு சொன்னோம் இல்லையா, அப்போ இது சின்க்ளைன் சொன்னோமா, அப்போ இங்கே எப்படி இருக்குது லிம்ஸ், இது இந்த பக்கம் வருது இதுவும் இந்த பக்கம் தான் வருது, அது ரெண்டும் ஒன்றை நோக்கி ஒன்று சாஞ்சிருக்கா, அப்போ இதுதான் சின்க்ளைன். இங்கே போட்டிருக்கா, இட்ஸ் அ டவுன் ஃபோல்டு, கீழ் நோக்கி இறங்கிய ஃபோல்ட். அங்கே எப்படி இருக்கும், லிம்ஸ் டிப் டுவர்ட்ஸ் ஈச் அதர் இருக்கும், இது இந்த பக்கம் வருது இதுவும் இதே பக்கம் தான் வருது. வேற ஆன்டிக்ளைன்னா இது ஆன்டிக்ளைன், ஸோ இங்கேருந்து டுவர்ட்ஸ் மீ இந்த பக்கம் டுவர்ட்ஸ்
அவுட் ஆஃப் மீ அது அவே ஃப்ரம் மீ அப்படி இருக்கு. ஸோ இது ஆன்டிக்ளைன். சின்க்ளைன்னா டிப்பிங் டுவோர்ட்ஸ் ஈஸராக இருக்கு, ரைட்டா. அடுத்த பார்ட் லிம். வாட் இஸ் அ லிம்? தி ஸ்லோப்பிங் சைட் ஆஃப் அ ஃபோல்டு ஃப்ரம் க்ரஸ்ட் டு ட்ரஃப் இஸ் கால்ட் லிம். ஏற்கனவே படிச்சுட்டாச்சு இல்லையா? ஸோ இது ஸ்லோப்பிங் சைடு. இது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும், அதாவது எந்த ஒரு அன்ரிலேஷனும் அந்த லிம் போர்ஷனில் இருக்காது. ஃபோல்டுனா அன்ரிலேஷன் சொன்னோம் இல்லையா, இந்த அன்ரிலேஷனே இல்லாமல் ஒரு போர்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் லிம்ப். அன்ரிலேஷன் இருக்காதுன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு இன்க்ளைன்ட் ஃபார்மேஷன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் லிம்ப். அடுத்த ஹெட்டிங் ஆக்சியல் பிளேன். இந்த ஒரு படம் ஆக்சியல் பிளேன். வாட் இஸ் ஆக்சியல் பிளேன்? இட் இஸ் அன் இமேஜினரி பிளேன். ரிமெம்பர் பிளேன் அப்படிங்கிறது டூ டைமென்ஷனல் ஃபியூச்சர். ஸோ வென் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ பிளேன் தேர் ஷுட் பி அன் எக்ஸ் அண்ட் தேர் ஷுட் பி அ ஒய். ஸோ டூ டைமென்ஷனல் ஃபியூச்சர் அது இமேஜினரி பிளேன் எப்படி இருக்கும்? சர்ஃபேஸ் விச் டிவைட்ஸ் அ ஃபோல்ட் இன் டு டூ ஈக்குவல் ஹால்ஃப்ஸ். ஸோ ஒரு ஃபோல்டை ரெண்டு பாதியாக, இங்கே ஃபோல்டு மென்ஷன் பண்ணுறது ஒரு ஆன்டிக்ளைனாகவும் இருக்கலாம் அல்லது சின்க்ளைனாகவும் இருக்கலாம். ஸோ ஒரு ஆன்டிக்ளைனுக்கும் ஆக்சுவல் பிளேன் இருக்கும், சின்க்ளைனுக்கும் ஆக்சுவல் பிளேன் இருக்கும். அந்த ஆக்சுவல் பிளேன் என்ன பண்ணோம், இந்த பக்கம் லிம்பும் இந்த பக்கம் லிம்பும் பிரியர் இடத்த கோடு போட்டோம்னா அதுதான் ஆக்சுவல் பிளேன். தட் டிவைட்ஸ் த ஃபோல்ட் இன் டு டி டூ ஈக்குவல் ஹால்ஸ். அதுதான் ஆக்சுவல் பிளேனோட ப்ராப்பர் டெஃபினேஷன். அடுத்து ஹிஞ்ச். வாட் இஸ் அ ஹிஞ்ச்? த ஹிஞ்ச் ஆஃப் அ ஃபோல்ட் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமம் கர்வேச்சர். ஸோ இது ஒரு ஃபோல்டுன்னு சொல்லிட்டோம் இல்லை, இது எல்லாமே ஒரு ஃபோல்டுன்னு சொல்லிட்டோம் வச்சுக்கோம். இந்த போர்ஷனில் அதிகபட்ச மடிப்பு இருக்குமா இல்லை இந்த போர்ஷனில் அதிகபட்ச மடிப்பு இருக்குமா, அதாவது மேக்ஸிமம் கர்வேச்சர் மேக்ஸ் அதிகபட்ச வளைவு எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பாயிண்ட்டில் இருக்குமா இந்த பாயிண்ட்டில் இருக்குமா, அதே மாதிரி இங்கே இருக்கா இங்கே இருக்கா இங்கே இருக்கா. ஸோ எந்த லொக்கேஷன்ஸில் அதிகபட்ச வளைவு இருக்கோ அந்த பாயிண்ட்டுக்கு பேர் ஹிஞ்ச். ஹிஞ்ச் ஆஃப் அ ஃபோல்டு இஸ் அ பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமம் கர்வேச்சர் இன் அ ஃபோல்டட் பெட். இந்த ஹிஞ்செல்லாம் சேர்த்து கூட போட்டோம்னா அதுக்கு பேர் ஹிஞ்ச் லைன். அந்த ஹிஞ்ச் லைன் எப்படி இருக்கும் இந்த போட்டிருக்கா, அதான் ஹிஞ்ச் லைன். வாட் இஸ் ஹிஞ்ச் லைன்? கனெக்டிங் ஆல் ஹிஞ்ச் பாயிண்ட்ஸ் டுகெதர் வில் ஜென்ரேட் அ ஹிஞ்ச் லைன். அடுத்து பிளஞ்ச் ஆஃப் அ ஃபோல்ட். வாட் இஸ் அ பிளஞ்ச் ஆஃப் அ ஃபோல்ட்னா த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆஃப் அ ஃபோல்ட் ஆக்சஸ். இந்த ஃபோல்ட் ஆக்சஸ் புதுசாக இருக்குது அப்படின்னா ஆக்சியல் பிளேன் சொன்னோம் இல்லையா, இது போட்டிருக்கா, இதுக்கு பேர் தான் ஃபோல்ட் ஆக்சிஸ். ஆக்சியல் பிளேனுக்கும் இந்த ஃபோல்ட் ஆக்சிஸ்க்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிளுக்கு பேர் தான் பிளஞ்ச் ஆஃப் த ஃபோல்ட். இஃப் இந்த ஃபோல்ட் ஹரிசாண்டலாக இருந்துச்சுன்னா த பிளஞ்ச் ஆஃப் த ஃபோல்ட் வில் பி ஜீரோ, ஆர் இட் இஸ் எ நான் பிளஞ்சிங் ஃபோல்ட். இதெல்லாமே நம்ம வந்து கிளாஸிஃபிகேஷன் வந்து கிளியராக பார்ப்போம், இப்போ ஜஸ்ட் ஐடியா தெரிஞ்சுக்கோங்க. பிளஞ்ச் ஆஃப் த ஃபோல்ட் அப்படின்னா இதுதான், இது ஆக்சுவல் பிளேன் ஹரிசாண்டலாக இருக்கு அல்லது ஹிஞ்ச் லைன் ஆக்சுவலி ஹிஞ்ச் லைன் ஹிஞ்ச் லைன் இஸ் ஹரிசாண்டல் தட் இஸ் அ நான் பிளஞ்சிங் ஃபோல்ட். இஃப் த ஹிஞ்ச் லைன் இஸ் இன்க்ளைன்ட் த ஆங்கிள் தட் மேக்ஸ் வித் த ஹரிசாண்டல் இஸ் கால்ட் பிளஞ்ச் ஆஃப் த ஃபோல்ட். ஹரிசாண்டல்லேருந்து எவ்வளோ டிகிரி ஹிஞ்ச் லைன் சாஞ்சிருக்கோ அந்த டிகிரிக்கு பேர் தான் பிளஞ்ச் ஆஃப் த ஃபோல்ட். இஸ் தட் கிளியர்? ஸோ இன்னைக்கு பார்த்தது ரெண்டே விஷயம், ஒன்று வாட் இஸ் அ ஃபோல்ட், ஹவு இட் ஃபார்ம்ஸ், வை இட் இஸ் ஸ்டடிடு. அடுத்த விஷயம் பார்ட்ஸ் ஆஃப் த ஃபோல்டு. அதில் பார்த்தது ஆன்டிக்ளைன் தெரியும், டிப்பிங் அவே ஃப்ரம் ஈச்சதர், சின்க்ளைன் தெரியும், டிப்பிங் டுவோர்ட்ஸ் ஈச்சதர், லிம்ஸ் தெரியும், இதில் எந்த ஒரு அன்ரிலேஷனும் இருக்காது, ஆக்சியல் பிளேன் தெரியும், அது ஒரு இமேஜினரி சர்ஃபேஸ் தட் டிவைட்ஸ் த ஃபோல்ட் இன் டு டூ ஈக்குவல் ஹாஃப்ஸ், ஹிஞ்ச் தெரியும், the point of maximum curvature, hinge line தெரியும், connecting all the hinges, last a plunge of the fold தெரியும். I think today this is sufficient on this video. So next class நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா types of fold பார்க்க போகிறோம். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா you can comment me and thank you. Have a great day.